ஜீஃபையோட ஒரிஜினல் மூவி லாக் அப். ஒரு விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர்ல வெங்கட் பிரபு அண்ட் வைபவ போலீஸ் கெட்டப்ல பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் வரையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கிற இந்த மூவிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நேரா ஜீஃபைல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதோட ஜீஃபை லாக் அப் அப்படிங்கற ஸ்பெஷல் கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஜீஃபை பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ல 30% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி பண்ணும் போது அன்னைக்கே எங்க அம்மா ஃபிஷ் ஃப்ரை பண்ணாங்கன்னு நான் ஒரு வார்த்தை தான் அந்த வீடியோல சொன்னேன். பட் அதுக்கப்புறமே நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை அம்மாவை பண்ணி சொல்லுங்க, அதை எங்களுக்கு காட்டுங்க, ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ டுடே இஸ் தி டே. எங்க அம்மா வந்து இன்னைக்கு மோஸ்டா எல்லா சண்டேஸுமே எங்க வீட்டுல இருக்கும் இல்லையா, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை அம்மா பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஐ லவ் இட், எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், அதனால எனக்காக பண்ணி கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இன்கும் பண்ண போறாங்க. சோ அந்த ரெசிபியை தான் நீங்க பாக்க போறீங்க. சோ ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. சோ வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றது நீங்க பார்க்கலாம். எஸ், கம் டு மை கிச்சன். அம்மா ஸ்பெஷல் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருள் வஞ்சரம் மீன், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நீங்க ஹோம்மேடா இருந்தாலும் பரவாயில்ல, பேக்கெட்டா இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் எப்பவுமே நாங்க சொல்ற மாதிரி மிளகாத்தூள் மஞ்ச தனியாத்தூள் மிக்ஸ் ஆன மிளகா பொடி, மஞ்சப்பொடி. எங்க அம்மா காலத்துல இருந்து பண்ற வஞ்சரம் ஃப்ரைன்றதுனால நாங்க அடர்வான புளி கரைசல் வச்சுப்போம். அது வந்து நீங்க நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்ல இப்ப ரெடிமேடா கிடைக்கிற புளி பேஸ்ட் எடுத்து ஒரு ஸ்பூன் தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நவ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வஞ்சரம் ஃபிஷ் இருக்கு இல்லீங்களா, இதுக்கு எங்க வீட்டுல ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி கணக்குன்றது எங்களுக்கு. சோ ஒரு பீஸுக்கு ஒரு ஸ்லைஸுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி. ஓகே, சோ நவ ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் இந்த போடுறோம். என்னன்னா இந்த ரெடிமேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி வினிகர் போட்டுறதுனால அதில் ஏற்கனவே ஒரு கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால ரொம்ப போட வேண்டாம். ஸோ நாலு துண்டு ஃபிஷ்ன்றதுனால இது எக்ஸ்ட்ரா மசாலா வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க, அடுத்த தடவை ஃபிஷ் ஃப்ரை போட்டுக்கலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர், கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொசு. மஞ்சப்பொடி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உடம்புக்கும் நல்லது, இப்ப கொரோனாக்கும் நல்லது. உப்புங்கிறது இதுல புளி விட்டு பண்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், பட் அதுக்கு நிறைய போட்டுறாதீங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு அது மேல பூசணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அதோட கன்சிஸ்டன்சிய அட்ஜஸ்ட் பண்ணிறதுக்கு. பட் ரொம்ப தின்னாவும் பண்ணிக்க கூடாது இல்ல? ஆமா, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி, ஏனா ஒட்டாது. டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிருக்கலமா? ஆமா, வித் தி புளி வாட்டரோட சேர்த்து. சோ இதுதான் கன்சிஸ்டன்சி, பேஸ்ட் மாதிரி எங்க அம்மா பண்ணிட்டாங்க. இதுதாங்க வஞ்சரம் ஃபிஷ், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா தண்ணியே கொஞ்சம் நல்லா புழிஞ்சிருங்க, இல்லனா மசாலா ஒட்டாது. நல்ல பாசத்தோட சாப்பிடுறது, அன்போட சாப்பிடும்போது எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குமோ அதை மனசுல வச்சுக்கிட்டு. எங்க அம்மா மசாலா போடும் போதே டிசைட் பண்ணிடுவாங்க யாருக்கு எந்த பீஸ், யார் யார் பேர் எழுதி வச்சிருவாங்க. சோ எது ரொம்ப பெருசா இருக்கோ அதுல நிறைய மசாலா போட்டு அது எனக்கு இல்லமா. எஸ், ஏன்னா எங்க வீட்லயே ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிச்சாலனால மசாலா நல்லா போட்டாச்சு பாத்துக்கோங்க. ஓகேங்களா, இத ஒரு தட்டுல இப்படி எடுத்து வைங்க, ஏன்னா மேரினேட் பண்றதுக்கு. அப்ப எங்க கொஞ்சம் ஃபிஷ் தெரிஞ்சதுன்னா யூ கேன் ரீ அப். சோ அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது மேரினேட் பண்ணி, நீங்க வெச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரை பண்ணனும், அப்பதான் ஐ திங்க் அதோட டேஸ்ட் எல்லாம் நல்லா உள்ள இறங்கும். எஸ், சோ நாங்க இப்ப மசாலா போட்டுட்டோம், நாங்க அப்புறம் 1 ஹவர் மினிமம் ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் கழிச்சு ஃப்ரை பண்ணுவது உங்களுக்கு காமிக்க. சோ இங்க கோகோ நாக்ஸ்ல
ஃபன் ஃபேக்ட் செக்மெண்ட் ரொம்ப நாள் பண்ணாம இருந்தோம், இன்னைக்கு அதை இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைச்சோம். சோ இந்த வஞ்சரம் மீனை பத்தி ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஹஸ் செவரல் நேம்ஸ். இங்க இங்கிலீஷ்ல என்னமா கிங்ஃபிஷ், சியர் ஃபிஷ், அண்ட் தமிழ்ல வஞ்சரம். ஆந்திர பிரதேஷ்லயும் இது பாத்தீங்கன்னா, அதாவது தெலுங்குலயும் வஞ்சரம் தான் சொல்றாங்களா. மலையாளம்ல இட்ஸ் நேமீன், கன்னடால இட்ஸ் சுர்மை இல்லைன்னா அஞ்சல். சோ இதுக்கு எதாவது ஸ்பெசிபிக் தவா இருக்காமா? ஆமா கண்ணா, நம்ம ஆல்வேஸ் நம்ம சொல்ற மாதிரி செப்பரேட் தவா, அண்ட் கொஞ்சம் பாட்டம் வந்து திக்கா இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெய் கம்மியா ஊத்தி வரலாம். ஓகே, சோ இப்போ என்ன ஆட் பண்றாங்க? ஸ்பெசிபிக் எண்ணெய் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல கண்ணா, நம்ம வீட்டுல என்ன குக்கிங் ஆயில் போட்டுறோம் அப்படி அதே போல. நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால எண்ணெய் எல்லாம் ஒரு சைடுக்கு போயாச்சு. பட் இவ்வளோ எண்ணெய் நல்ல தாராளமாவே நீங்க ஊத்திக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஃபிஷ் அந்த ஆயில் இருக்கிறதுல அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பிளேஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் கம்மி ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஃபிஷ் குக் ஆகும். ஸோ வஞ்சரம் ஃபிஷ் வந்து எப்பவுமே ரொம்ப தின் ஸ்லைஸஸா இல்லாம கொஞ்சம் திக்கா இருந்தா தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா வத்தல் அவ்வளோ மாதிரி ஆயிடும். ரொம்ப திக்காவும் இல்லாம தின்னாவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷியா நல்லா இருக்கும். இதுல இருந்து நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது எனக்கு, அப்புறம் இது எங்க அப்பாக்கு, இது எங்க அம்மாக்கு. சோ ரஃப்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆ ஈச் சைடு, 7 to 8 மினிட்ஸ். ஓகே, அண்ட் இது எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஏன்னா எண்ணெய் நிறைய இருந்தாலும் உடம்புக்கு நடக்குது, அண்ட் இந்த எண்ணெய் வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக என்னென்னலாம் எண்ணெய் இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிஷ் கிட்ட கொண்டு வந்துடும். அம்மாவோட ஃபிஷ் மட்டும் செஞ்சு முடிஞ்சாலும் கவலை இல்லைங்க, எப்படி வேணாலும் சாப்பிடலாம். எங்க அம்மாவும் கதை பேசிக்கிட்டே வந்து காட்டுறதுக்கு மறந்து ஷூட் பண்றதுக்கு மறந்துட்டோம். சோ ரெண்டாவது தடவை வந்து திருப்பி போட்டிருக்காங்க இந்த மீன், இந்த மீன் ஏ மீனையும் திருப்பி போட போறாங்க. இந்த மாதிரி டைம் எடுத்து உங்க இஷ்டத்துக்கு ஜாலியா ட்ரை பண்ணி இந்த ப்ராசஸையும் நீங்க என்ஜாய் பண்ணுவோம். எவ்வளவு சாப்பிடுறது என்ஜாய் பண்ணுவீங்க இல்லமா? அண்ட் அட் தி சேம் டைம் உடஞ்சதுன்னா கவலையே படக்கூடாது, உடஞ்சுதான் சாப்பிடணும். எஸ், ஜாலியா சமையல் பண்ணுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அகைன் நாங்க கதை பேசிட்டு இது ரெக்கார்ட் பண்ணல, பட் கிட்டத்தட்ட வச்சிருங்க ஒரு 8 to 10 மினிட்ஸே எங்க அம்மா வந்து லோ ஃபிளேம்ல வச்சதுனால வி கேவ் இட் எனஃப் டைம் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியா அந்த மசாலா எல்லாம் சூப்பர்பா குக் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ அதை பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அண்ட் தட்ஸ் இட்ங்க, தட்ஸ் ஹவு சிம்பிள் இட் இஸ் டு மேக் ஃபிஷ் ஃப்ரை, அண்ட் இட்ஸ் ரெடி. அம்மா ஸ்பெஷல் வஞ்சரம் வறுவல். So that's it, inga like vanjara meal unga kitta irundhuduna with just 5 ingredients in the fish fry vandu neenga happy ah jolly ah and the masala neenga prepare panni yummy fish fry neenga taste pannalam. Inga recipe ah pathi edhavadhu solrunu aasapadringala? Illa kada, fish vaangumbodhu mattum konjam carefully fresh ah vaangikonga, because evlo dha masala namba bayangaram ah prepare panni ella potaalum kuda fish fresh ah irundha dhaan adu nalla edupadum taste ah irukum. Anyway, innor nalla recipe oda ungala sandhikkrom, adu varai nandri vanakkam, bye. எங்க அம்மா இவ்ளோ ட்ரெயின் ஆயிட்டாங்க, சோ கியூட். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளவு நேரம் பேஷண்டா பாத்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் இன்னொரு அழகான வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அண்ட் என்ஜாய் யுவர் ஃபிஷ் ஃப்ரை. தேங்க்யூ.